ஓகே அல்ட்ரா எஸ்டி கேமரா 5500 இது வந்து ஆக்சசரிஸ் எல்லாமே உள்ள வந்துரும் நீங்க ஓகே ஷார்ட் பாட்டில் இது வந்து 1000 ரூபீஸ் வந்து ஸ்டார்ட் இது வந்து ரெட் ரோஸ் சார் ஓகே எல்லாமே ஸ்டாக் இருக்கும் லைஃப் டைம் வாரண்ட்டி 9950 வரும் ஓகே லைஃப் டைம் வாரண்ட்டி நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் இதுமே கலர்ஸ்லாம் வரும் ஓகே ஓகே இதில் மேக்னெட்டிக் மல்டி கலர்ஸ் வரும் மேக்னெட்டிக்கும் இருக்குது மேக்னெட்டிக்னா நம்ம வேணும்னா நம்பர் பிளேட் தெரியுற மாதிரி கீழே எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே உள்ள அமைக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட் சிசியில் ஹோண்டா ஹைனஸ் வந்துருக்கு அதுக்கான அக்சரிஸும் நிறையா இருக்குது ஸ்க்ராச் கார்ட்லேருந்து பில்லியன் கேரியர் லேடிஸ் ஹூக் அதுவும் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ரெட் ரூஸ்டர் எக்ஸாஸ்ட் பெகாசஸ்னு இருக்குது அது இருக்குது அப்புறம் ஜிபிஎஸ் மவுண்ட் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் வெளியே ரொம்ப இருக்காது ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும் ஜிபிஎஸ் மவுண்ட் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு மொபைல் ஹோல்டர் மாட்டாதில் வந்து ஸ்டாண்டே இருக்காது ஸோ ஃப்ரண்ட்டில் மாட்டிட்டீங்கன்னா மொபைல் ஹோல்டர் மாட்டு டபுள் டிஸ்க் ஏபிஎஸ்ஸு சிங்கிள் டிஸ்க் ஏபிஎஸ்ஸு அப்புறம் ரெண்டுமே ட்ரம் வீலு எல்லாமே உங்களுக்கு ஒரு 200 ரூபாயிலேருந்து இருக்குது ஸ்டார்டிங் சும்மா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் லுக்குக்காக மாற்றுறது எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா R15 V3 டியோக்கு டியோலேருந்து எம்டி V3 200 ஹிமாலயனுக்கு ஒரு ஃபுல் அக்சசரிஸ் கிட்டே இருக்குது ஸ்லைடர் பம்பர் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டிக்கு இருக்குது அப்புறம் என்எஸ்க்கு இருக்குது R15 V3 இருக்குது டாமினாருக்கு இருக்குது அப்புறம் இம்பல்ஸ்க்கு இருக்குது வேறு என்னென்ன வண்டி வேணுமோ ஃப்ரேம் வந்து யூனிவர்சல் தான் ஓகே இது வந்து ஒரு 70 ரூபீஸ்லேருந்து இருக்குது நம்மகிட்ட ஸ்டாக் ஹேண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஹேண்ட் கார்டு ஆக்சுவலாக இப்படி வரும் இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ஒயிட்டு ஆரஞ்சு பிளாக் க்ரீனு ப்ளஸ்ஸு ஒரு சீட் கவர் டேங்க் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிக்குமே இருக்குது ஃப்ளாஷ் ஹசார்ட் ஃப்ளாஷர் நிறைய பேருக்கு தெரியும் மாடியூல் இது வந்து ஹசார்ட் 4 இண்டிகேட்டர் மட்டும் இல்லாமல் டேஞ்சர் லைட்டும் பிளிங்க் ஆகும் 60 பேட்டர்ன்ஸ் இருக்குது ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் பாஸ் 3.0 இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் புல்லட் லவர்ஸ்க்கான ஒரு ஃபேவரட் பிளேஸ் இது ஸோ மிஸ்டர் புல்லட் இதோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் முன்னாடி நீங்கள் 2 ஹவர்ஸ் வேலைச்சேரி போகும்போது பிரிட்ஜுக்கு முன்னாடி கைவேலி பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது கம்ப்ளீட்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் அண்ட் ராயல் என்ஃபீல்டுக்கான A to Z அக்சசரிஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் மட்டும் கிடையாது ஆல் பைக்ஸ் எல்லா ஒரு மோட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அக்சசரிஸ் அவைலபிள் இருக்குது ஒரு குட்டி புதுப்பேட்டனே சொல்லலாம் எல்லா மாடலுக்குமான அக்சசரிஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்காங்க ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிஸ்டர் அருண் மிஸ்டர் புல்லட்டோட ப்ரொப்ரேட்டர் இவர் தான் ஸோ அவர்கிட்ட நம்ம இங்கே என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அண்ட் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் சொல்லுங்கள் எப்போலேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறீங்க சர்வீஸ் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் வந்து 2017லேருந்து பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4-5 இயர்ஸ் ஆகுது புல்லட்டுக்காக தான் மெயினாக ஆரம்பிச்சது மிஸ்டர் புல்லட் நேம் வச்சு புல்லட்டுக்கான அக்சரிஸ் எல்லாமே பண்ணுவோம் ஸ்டார்ட் டு எண்டு மெயினாக என்ன தேவைப்படும் அந்த வண்டி தான் நிறைய அக்சரிஸ் ஆட் பண்ண முடியும் A to Z எல்லாமே மற்ற பைக்ஸும் நிறைய கேட்குறாங்க ஸோ அதனால் மற்ற பைக்ஸ்க்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஷாப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி பக்கத்தில் அதர் பைக்ஸ்க்கும் நிறைய அக்சரிஸ் வந்துருக்கு ஓகே ஓகே ஸோ புல்லட்டுக்குனா என்ன உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது புல்லட்டுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெட்லைட்டு க்ரில்லு அதுலேருந்து நீங்கள் பில்லியன்னு கேரியர் எண்டு வரைக்கும் பம்பரு சம்பு கார்டு என்ஜின் கார்டு டயர்ஸு டியூப்லெஸ் டயர் இருக்குது அப்புறம் அலாய் வீல்ஸ் இருக்குது எக்ஸாஸ்ட் இருக்குது வெரைட்டிஸ் நிறையா ஒரு 20-30 எக்ஸாஸ்ட் இருக்குது ஓகே பார்க்கலாம் பிராண்டட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்குது நிறைய அக்சரிஸ் வேறு ஹேண்டில் பாஸு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாங் ரைட் போகிறாங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸு சீட் கவர்ஸு ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா கம்மியான சீட்டு ஓகே சீட்லாம் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு 5'5", 5'3", 5'2" இருக்கவங்களுக்குலாம் அது கொஞ்சம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் லாங் ரைட் போனாங்கன்னா கொஞ்சம் குஷன் அதிகமாக அதுக்கான சீட்ஸும் இருக்குது ஓகே அதுவும் நம்ம காமிக்கலாம் ஃபிட்டிங்கெல்லாம் ஃபிட்டிங்கே பண்ணிடுவோம் நீங்களே பண்ணி கொடுத்துருவோம் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு எல்லாமே இங்கே ஃபிட்டிங் எல்லாமே எலக்ட்ரிக்லேருந்து எல்லாமே எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் ஃபாக் லைட்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஓகே ஃபாக் லைட் நிறைய வேரியண்ட் இருக்குது உங்ககிட்ட அந்த ஸ்டார்டிங் ரேட்டில் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் மெட்டீரியல் காமிக்க முடியுமா ஆ கண்டிப்பாக காட்டலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் 1 இயர் வாரண்டியோடு வரும் 900 வரும் அது வந்து 45 வாட்ஸில் இருக்குது 50 வாட்ஸ் இருக்குது 60 வாட்ஸில் கூட புதுசாக வந்திருக்கு 60 வாட்ஸ்னால் 1500 வரும் எல்லாமே வித் வாரண்டியோட ஓரளவு குவாலிட்டியாக இருக்கும் அதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம்னா நானே உங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணி தருவேன் அப்படின்னா புதுசு கூட கொடுத்துடலாம் ஓகே
ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டான். அதுக்கப்புறம் ஹெட்லைட் ஃபுல் கிட்ட மாட்டுறதா இருந்தால் டிஆர்எல் 1000 இருக்குது, 1000 அப் டு 3.5 வரைக்கும் இருக்குது, 80 watts வரும். ஓகே, அதான் டிசைனு. இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங்லேருந்து என் ப்ரைஸ் என்ன? இது வந்து 1000 இருக்குது, 1000 40 watts வரும், 60 watts 2.5 2.8 இருக்குது பேஸ்ட் ஆன் டிசைனு. அதுக்கப்புறம் அதிகமான பவர் பார்த்தீங்கன்னா 80 watts தான், 3500 வரும் வித் வாரண்டியோட இருக்கு. ஓகே, வித் வாரண்டி வித்தவுட் வாரண்டி ரெண்டுமே இருக்கு. ஓகே, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருள் கொடுக்கலாம். வேற ஃபாக் லைட்ஸ் நிறைய இருக்கு. ஃபாக் லைட் ஸ்டார்டிங் 400 இருக்கு, சின்ன ஃபாக் லைட்ஸ் 4 LED 6 LED, பேர் 400 இருக்கு, பீஸ் 400 இருக்கு, 900 இருக்கு. ப்ரொஜெக்டர் வேணுமா இல்லை ஃபோக்கஸ்ட் அந்த மாதிரி வேணும்னாலும் இருக்கு. மேட் ஆக் அதிகபட்சம் ரேட் பார்த்தீங்கன்னா இதுதான் மேட் ஆக். என்ன ப்ரைஸ் இது? ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 1749 வரும். ஓகே, இது வந்து வெறும் ஃபாக் லைட் மட்டும் இதுக்கு. ஆமாம், இது இன்ஸ்டால் பண்ணோம்னா நிறைய ஹார்ட்னஸ் தேவை, சுவிட்சு தேவை. ஸோ அடிஷ்னல் இந்த மாதிரி அடிஷ்னல் சுவிச்சஸ்ஸு இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு டோட்டலாக கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12000 அரௌண்ட் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு 400 12000 வரைக்கும் மேக்ஸிமம் பட்ஜெட்டுக்கு எல்லாமே இருக்குது. இப்போது லோ பட்ஜெட்டில் ஒரு ஜாவா வண்டிக்கு ஒரு ஃபாக்லைட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது வேணால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாலேஷன் எப்படி, அதுக்கான கிளாம்ப்ஸு எல்லாமே நீங்கள் பார்க்கறதா இருந்தால் கூட டைரெக்டாக பார்த்துக்கலாம். வாங்க. லாங் ரைட்லாம் போகிறவங்களுக்கு இந்த ஆக்ஷன் கேமரா அந்த மாதிரிலாம் தேவை. அதெல்லாம் இருக்குது. ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா ஈகேன்னு BSDDP இருக்குது. ஓகே, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. கோப்ரோ வேணால் ஆர்டர் பண்ணி வர வச்சு தரேன், நல்லா இருக்குது. ஈகேன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு, 5500 MRP. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மி, குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு. 4K இது? ஆமாம், 4K. ஸோ இது ஃபிட்டிங் எங்கே பண்ணுறது எப்படி இது? ஆக்சுவலாக இது மவுண்ட் வந்து நிறையா ஆக்சரிஸ் உள்ளே வந்துடும் பாக்ஸில். இதுதான் 4K அல்ட்ரா எச்டி கேமரா, 5500. இது வந்து ஆக்சரிஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். நீங்கள் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிப் வரும், அது வந்து மவுண்ட் ஹெல்மெட்லேயே எங்கள் மவுத் கிட்ட மவுண்ட் பண்ணுற மாதிரி. ரெண்டாவது ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கிளாம்ப்ஸ் எல்லாத்துக்குமே இதில் கிளாம்ப்ஸ் வந்துடும். அடிஷ்னலாக வேணாலும் என்கிட்ட இருக்குது கிளாம்ப்லாம். ஓகே, செப்பரேட்டாக வேணாலும் கிளாம்ப் செப்பரேட்டாக தரலாம். ஓகே, எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் இப்போ ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 1000 இருக்குது. ஓகே, இல்லை ஒரு கஸ்டமர் வேணால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கேட்டிருக்காங்க. ரெண்டு எக்ஸாஸ்ட் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மூணு எக்ஸாஸ்ட் வரும், ரெண்டு மூணு எக்ஸாஸ்ட் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸு வாரண்டியோடு வரது ஒரு 3 exhaust தான். அதில் ஒன்று கேட்குறாரு கஸ்டமர், வாங்க போட்டு காமிப்போம் எப்படி சவுண்ட் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்ககிட்ட அந்த ஸ்டார்டிங் ரேட்லேருந்து கொஞ்சம் அந்த காமிக் ஷோ பண்ண முடியுமா? ஆ, கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாட்டில். ஓகே, ஷார்ட் பாட்டில் இது வந்து 1000 ஸ்டார்ட் இருக்குது. ஓப்பன் இருக்குது, சிங்கிள் கோர், டபுள் கோர் வரும், ட்ரிப்பிள் கோர், அப்புறம் கிளாஸ் உள்ள, செராமிக் உள்ள, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி வேரியன்ட் நிறையா இருக்குது. ஓப்பனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 1000 ஸ்டார்ட் இருக்குது. ஸோ இது வந்து 1000 rupees? 1000 rupees. தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். 1000 ஸ்டார்டிங். ஓகே, எந்த ப்ரைஸ்னா உங்ககிட்ட என்ன ப்ரைஸ்? 10000 வரும். 10000 ரெட் ரூஸ்டர் வரும். ஓகே, ரெட் ரூஸ்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ரெட் ரூஸ்டர். இது வந்து ரெட் ரூஸ்டர். ஓகே, அதில் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். லைஃப் டைம் வாரண்டி 9950 வரும். ஓகே, லைஃப் டைம் வாரண்டி. நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். இன்கேஸ் ஏதோ ப்ராப்ளம், ரஸ்ட் ஆகுது, பெயின் ஃபீல் ஆகி வருது அப்படின்னா உங்களுக்கு புதுசு நான் இங்கேயே மாற்றி கொடுத்துறேன். ஃபஸ்ட்லாம் கம்பெனி கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட தான் கிளைம் பண்ணுவேன், நானே புதுசு மாற்றி கொடுத்துருவேன். சூப்பர். அப்புறம் புது வண்டி மீட்டியார், ஹோண்டா ஹைனஸ், அதுக்கெலாம் நிறைய வந்திருக்கு. ஹோண்டா ஹைனஸ் எக்ஸாஸ்ட் கூட ரெட் ரூஸில் இருக்குது, அது வந்து 9700 வரும். அதுவும் ஸ்டாக் இருக்குது. 350 சிசியில் ஹோண்டா ஹைனஸ் வந்திருக்கு. அதுக்கான அக்சரிஸும் நிறைய இருக்குது, கிராஷ் கார்டிலேருந்து பில்லியனு, கேரியரு, லேடிஸ் ஹூக்கு அதுவும் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ரெட் ரூஸ்டர் எக்ஸாஸ்ட் பெகாசஸ்னு இருக்குது, அது இருக்குது. அப்புறம் ஜாவாக்கும் ரெட் ரூஸ்டரில் இருக்குது, செல்சியா ப்ரோன்னு இருக்குது. அப்புறம் மீட்டியாருக்கும் வரும். எல்லா வண்டிக்கும் ஸ்டார்டிங்லேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸு, நல்ல பர்ஃபார்மன்ஸோட, நல்ல குவாலிட்டியோட எக்ஸாஸ்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. அப்படி
இப்போ நியூ பைக் வந்து புல்லட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன அக்சசரிஸ் அதுக்கு தேவைப்படும் ஆக்சுவலாக? ஓகே, மேண்டேட்டரியான அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு கண்டிப்பாக முக்கியம். வண்டி ஓட்டுறாங்க, வண்டி சேஃப்டிக்கும் முக்கியம், ஆல் சேஃப்டிக்கும் முக்கியம், கிராஷ் கார்டு, அப்புறம் டேங்க் கவர்ஸ், சீட் கவர்ஸு, அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டுனா போட்டுக்கலாம். பின்னாடி பில்லியன் ரைடர் வராங்களே அவங்க சாஞ்சிக்கிறது குஷனு அந்த மாதிரி தேவைப்படும், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மேண்டேட்ரி. லேடிஸ் ஊக்கு, அப்புறம் இண்டிகேட்டர் பஸ்ஸர், இது மேண்டேட்ரி. இதுக்கப்புறம் ஏதாச்சும் நான் லாங் ரைடு போகிறேன், அடிஷ்னலாக இந்த மாதிரி சீட்ஸ் வேணும், கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னாங்கன்னா அந்த மாதிரி குஷன் அதிகமாக வச்ச சீட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அது உட்காந்து ரைடு போகிறதுக்கு லாங் ரைடெலாம் போனோம்னா கம்ஃபர்ட் இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் டியூப் தானே வருது வண்டி, டியூப்லெஸ்ஸு மாற்றணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலாய் வீல்ஸ் இருக்குது. இப்போ புல்லெட்டில் பெரிய ப்ராப்ளமே டியூப் வந்து திடீர்னு பஞ்சர் ஆகிட்டா தள்ள முடியாது, பட் அலாயில் வந்து டியூப்லெஸ்ஸு நீங்கள் பஞ்சர் கிட்ட கூட ஒரு 150 நம்மள்கிட்டே இருக்குது. ஓகே, இன்கேஸ் பஞ்சர் ஆனாலும் நீங்களே போட்டு அட்லீஸ்ட் நீங்கள் சேஃப்டி கிட்ட மாதிரி ஓட்டலாம். ஆமாம், ஓகே. அலாய்வில் என்ன ப்ரைஸ் ஸ்டார்டிங் உங்ககிட்ட? அலாய்வில் 8000 இருக்குது. ஓகே, 7800 இருக்குது. பார்க்கலாம், மாடல் இருக்குது, சிங்கிள் டிஸ்க்கு, டபுள் டிஸ்க்கு, டபுள் டிஸ்க் ஏபிஎஸ்ஸு, சிங்கிள் டிஸ்க் ஏபிஎஸ்ஸு, அப்புறம் ரெண்டுமே ட்ரம் வீலு எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. கிங் வேர், ஆல்கோ, எராடோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்கோ டயர்ஸ் நம்மளே இங்கே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்க்கான அக்சசரிஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க அதர் பைக்ஸ் அக்சசரி. ஸோ இங்கே என்னென்ன பிரதர் உங்ககிட்ட இருக்குது அதர் பைக்ஸில்? இங்கே வந்து அதர் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்க்கு எல்லாமே நம்மள்ட்ட இங்கே இருக்குது அக்சசரிஸ் என்னென்ன. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா விங்லெட் வைசர்லேருந்து இருக்குது, வைசரு, அதர் பைக்ஸுக்கு அந்த ஜாவா மாதிரி கிராஷ் கார்டு, மீட்டியா இருக்குது, அது இருக்குது, நம்ம ரேடியேட்டர் கார்டு, ரேடியேட்டர் கில்லு, அந்த R15 பல்சருக்கு, NS 650 இன்டர்செப்டர் இருக்குது, RS இதெல்லாம் விங்லெட்டு, இதெல்லாம் விங்லெட் கலெக்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா R15 V3 டியோக்கு, டியோலேருந்து MT V3 200 எல்லா வண்டிக்கும் இருக்குது. ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது, எல்லா ப்ராண்டடுமே இருக்குது, எல்லா ப்ராண்டிலுமே இருக்குது. ஓகே, லோ காஸ்ட் உங்களுக்கு ஒரு 200 இருக்குது ஸ்டார்டிங். சும்மா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், லுக்குக்காக மாற்றுறது எல்லாமே இருக்குது. அப்புறம் பென் பைப்பு, எக்ஸாஸ்ட்லாம் வேணாலும் நம்ம பண்ணலாம். எக்ஸாஸ்ட்லாம் கூட ஸ்டாக் இருக்குது, ஆக்ரோபோய்க்கு, அப்புறம் மோட்டோகாஜி, அது ஒரு 2-3 யோஷிமோரா, அப்புறம் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஃபஸ்ட் காப்பி இருக்குது, ஒரிஜினல் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும், வேணும்னு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஃபஸ்ட் காப்பி பட்ஜெட்டாக இருக்கும், அதெல்லாம் போவேன். ஆக்ரோபோய்க்கு கொஞ்சம் நல்லா மூவிங் போவோம், ஃபஸ்ட் காப்பி ஆக்ரோபோய்க்கு வரும். அப்புறம் ஆஸ்டின் ரேசிங் வரும், அப்புறம் எஸ்சி ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் பேஸ்ட் ஆன் டிசைன்ஸ் ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு பம்பர் செட்லாம் என்னென்ன ப்ரைஸ்? பம்பராக அந்த மாதிரி ஸ்லைடர் பம்பர்லாம் இருக்குது. ஸ்லைடர் பம்பர் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா MT இருக்குது, அப்புறம் NS இருக்குது, R15 V3 இருக்குது, டாமினாருக்கு இருக்குது. ஓகே, அப்புறம் இம்பல்ஸ்க்கு இருக்குது. வேறு என்னென்ன வண்டி வேணுமோ நான் அரேஞ்ச் கூட பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, மற்றதெல்லாம் ஹிமாலயன் இன்டர்செப்டர்லாம் ஆஸ் யூஷுவல், இதெல்லாம் புதுசாக வந்துருக்கு ஸ்டாக்ஸ். என்ஃபீல்டுக்கும் பம்பர் செட்னா உங்களுக்கு என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரேஞ்சிலேருந்து வரும், 2000 ஒரு 5000 வரைக்கும் வரும் ஸ்லைடர் பம்பர்ஸ். குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த கிரில் செட்ஸ் இந்த மாதிரி கிரில்லாம் பார்த்தீங்கன்னா 900, 800, 900, 1000, 500 இருக்குது, பிளாஸ்டிக்கில் வரும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் அலுமினியமே போட்டிங் நல்லாயிருக்கும், நல்லா இல்லை. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் பிளேட் ஃப்ரேம்லேருந்து இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ஃப்ரேம் வந்து யூனிவர்சல் தான். ஓகே, இது வந்து ஒரு 70 rupees இருக்குது நம்மகிட்ட ஸ்டாக், 350 வரைக்கும் இருக்குது. குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேர் வந்துடும். இது வந்து யூனிவர்சல், எல்லா வண்டிக்குமே போடலாம். சும்மா நம்பர் பிளேட் லுக்காக தெரியுதுக்காக ஃப்ரேம் இது இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. இண்டிகேட்டர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 வரும், 200 பேர் இருக்குது, சிங்கிள் பீஸ் 250 இருக்குது, LED இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுவும் நிறையா இருக்குது நம்மள்கிட்ட இண்டிகேட்டர்ஸு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா GPS மவுண்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம்.
வெளியே ரொம்ப இருக்காது, ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும். ஜிபிஎஸ் மவுண்ட் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு. ஸோ மொபைல் ஹோல்டர் மாட்டாது, அதில் வந்து ஸ்டாண்டே இருக்காது. ஸோ ஃப்ரண்ட்டில் மாட்டிட்டீங்கன்னா மொபைல் ஹோல்டர் இதில் மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து ஜிபிஎஸ் மவுண்ட், இது நல்லாயிருக்கும். ஹிமாலயனுக்கு ஒரு ஃபுல் அக்சசரிஸ் கிட்டே இருக்குது, ஹெட்லைட்டு கிரில்லு, ஆயில் பம்பு கார்டு, சம்ப் கார்டு, ரிசர்வாயர் கேப்பு, அப்புறம் சைட் ஸ்டாண்ட் பேஸ் பிளேட்டு, இதெல்லாமே ஒரு கிட்டாகவே வந்துடும். நியூ பைக் தேவையானது டோட்டல் கிட்டே வந்துடும். சின்ன சின்ன ஆக்சரிஸ் தான், பட் லுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வண்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் சைட் ஸ்டாண்ட் பேஸ் பிளேட்டு. ஓகே. ஸோ சைட் ஸ்டாண்டுக்கு வந்து ஷூ மாதிரி, நம்ம ஷூ போகிறோம்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸு, கொஞ்சம் தண்ணிலாம் உள்ளே போகிற மாதிரி இடம் இருந்ததுன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக மேலே நிற்கும், மண் அப்படி உள்ளே போகல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் டெயில் லைட்லாம் மாற்றுறாங்க. இந்த R15 V3 V2லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைட் மட் கார்டு எடுத்துகிட்டு டெயில் டெயில் டிடி. ஸோ டோட்டலாக இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இண்டிகேட்டர் போட்டுடலாம். இந்த மாதிரி டெயில் டிடி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பேக் சைட் கீழே பண்ணுறோம். ஆமாம், பேக் சைட்டு கீழே. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கலர்ஸ்லாம் வரும். ஓகே ஓகே. இதில் மேக்னெட்டிக் மல்டி கலர்ஸ் வரும், மேக்னெட்டிக்கும் இருக்குது. மேக்னெட்டிக்னா நம்ம வேணும்னா நம்பர் பிளேட் தெரிகிற மாதிரி கீழே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இல்லைனா அப்படியே உள்ளே அமைக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட்லாம் தெரியாது, அது லுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ரேடியேட்டர் கார்டு, கேடிஎம்மு, பஜாஜ், எல்லா பைக்ஸ்க்கும் ரேடியேட்டர் கார்டு இருக்குது. ரேடியேட்டர் கார்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 650 இருக்குது, 650 ஒரு 1000 வரைக்கும் இருக்குது ரேட்டு. அந்த திக்னஸ் குவாலிட்டி மாறும் ஒன்றும் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் லூப்பு, கிளீனரு, அப்புறம் ஹேண்டில் பார் மிரர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் மிரர், ஹேண்டில் பார் வைப்ரேஷனில் சுத்தமாக எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க கஸ்டமர்ஸ்லாம் புல்லெட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி மிரர்ஸ் வியூ ஓரளவுக்கு இருக்கும், சின்ன ஏரியா தானே, ஓரளவுக்கு இருக்கும். வைப்ரேஷன் கம்மியாகும், கம்பேரிங் ஒரிஜினல் விட அது வைப்ரேஷன் நல்லாவே கம்மியாகிடும். இதில் வந்து ஒரு 2-3 மாடல்ஸ் இருக்குது, ரவுண்டு, ஓவலு, ட்ரையாங்கிள், அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. அப்புறம் ஹேண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் கார்டு ஆக்சுவலாக எப்படி வரும், 650 இருக்குது ஹேண்ட் கார்டு. இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ஒயிட்டு, ஆரஞ்சு, பிளாக்கு, க்ரீனு, டாமினார்னா க்ரீன் வரும், என்எஸில் ஒயிட் போடலாம், எல்லோ போடலாம், அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் கலர்ஸு ஒரு ரேஞ்சிலையும் இருக்குது. இந்த செயின் லூப்பிங் அண்ட் பாலிஷ் அந்த மாதிரி ஆ இருக்குது, கிளாஸில் லூப் இருக்குது, பாலிஷும் இருக்குது கிளாஸில். ஓகே. 5mm லூப் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் மூவிங் நல்லாயிருக்கும். கிளாஸில் செயின் லூப், செயின் லூப் இப்போது மழை காலம் வர ஈஸியாக போயிடும். ஸோ இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா செயின் லைஃப் கொஞ்சம் நல்லா வரும் உங்களுக்கு. செயின்ஸ் பாக்கெட்டு, ஹேண்ட் கிரிப்பு, அப்புறம் பிரம்போ லிவர்ஸ் இருக்குது, லிவர் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்போ லிவர் சொல்லிட்டு. எல்லா பைக்ஸ்க்கும் இது போடலாம், இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. இந்த மாதிரி லிவர் ஃப்ரீயாக இருக்கும், ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்கும், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இதெல்லாம். ஓகே ஓகே. ஹார்ன் பார்த்தீங்கன்னா வைப்ரோசோனிக்கு இது இருக்குது, ஹெல்லாக இருக்குது, ரூட்ஸு, ஹெல்லா வித் வாரண்டி, வாட்டர் ப்ரூஃபோடு வரும் இந்த மாதிரி ஹார்ன்ஸ்லாம், அது போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அசார்ட் ஃப்ளாஷர், எக்ஸ் ஃப்ளாஷர், அசார்ட் ஃப்ளாஷர் நிறைய பேருக்கு தெரியும் மாடியூல். இது வந்து இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டும் பிளிங்க் ஆகும், அசார்ட் 4 இண்டிகேட்டர் மட்டும் இல்லாமல் டேஞ்சர் லைட்டும் பிளிங்க் ஆகும். 60 பேட்டர்ன்ஸ் இருக்கும், என்ன பேட்டர்ன் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைவேக்கு நல்லாயிருக்கும், வாட்டர் ப்ரூஃப் தான், ஷாக் ப்ரூஃபு, 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, கேஸ் எதாவது ப்ராப்ளம் ரீப்ளேஸ் பண்ணி தரலாம், 3 இயர்ஸ் வாரண்டி. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிக்குமே இருக்குது, எல்லா வண்டிக்கும் ஸ்டார்ட் டு எண்டு எல்லா வண்டிக்குமே இருக்குது. எம்ஆர்பி 2000 வரும், நம்ம சேனல் வரச்சுக்கோங்க, கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன். அப்புறம் சீட் கவர், டேங்க் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிக்குமே இருக்குது. டேங்க் கவர்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு, எந்த ப்ராப்ளம் வராது, குறைஞ்சது ஒரு 2 இயர்ஸாவது உங்களுக்கு லைஃப் தரும், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், சீட் கவர்ஸும் உங்களுக்கு என்எஸ்லேருந்து R15 V3, அப்புறம் கிளாசிக்கு, தண்டர்பேர்டு, எலக்ட்ரா, ஸ்டாண்டர்டு, அப்புறம் தண்டர்பேர்டு எக்ஸு, ஹிமாலயனு, மீட்டியாரு, எல்லா வண்டிக்குமே சீட் கவர்ஸ் இருக்குது. 700 ப்ரைஸ் வரும், உங்களுக்கு குஷனும் கொஞ்சம் அடிஷ்னலாக வரும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஆமாம். ஸோ இதுவுமே ஃபிட்டிங் நீங்களே பண்ணி, நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இங்கே. குஷன் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், ஸோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் கிடச்ச மாதிரி இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு சீட்டுக்கும் சேஃப்டி, ஒரிஜினல் சீட்டுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் சீட் கவர்ஸ். பார்க்கும்போது நல்ல ஒரு லெதர் ஃபினிஷிங், ஒரு ஹார்டு லைஃப் வர்ற மாதிரி தான் இருக்குது. வேறு எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ்க்கான அந்த கிட்டெல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல? எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படனா, நம்ம மேக்னெட்டிக் டேங்க் பேக், கார்டியன் கேஸில் எல்லா ஐட்டமும் நம்மள்கிட்ட இருக்குது ப்ரோ. மேக்னெட்டிக் டேங்க் பேக் இருக்குது, அப்புறம் சேடல் பேக் இருக்குது. மேக்னெட்டிக் டேங்க் பேக்கில் 17 லிட்டர்ஸ், 28 லிட்டர்ஸு, சேடல் பேக்கும் அதே மாதிரி இருக்குது. டாப் ராக் இருக்குது, டாப் ராக் என்ன மாதிரி சைஸில் வேணும் இருக்குது. பாக்ஸும் உங்களுக்கு வருது, வேணும்னா நம்ம ரைடர்ஸ்க்கு அதை கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதர் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ்ஸு, இந்த மாதிரி
க்ராஷ் கார்டுக்கு த்ரெட்டு டைப் பண்ணுறது அதான் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து உங்களுக்கு எல்லா ப்ராண்டு எல்லா டிசைன்ஸுக்கான க்ராஷ் கார்டுக்கும் த்ரெட்டு தனியாக டைப் பண்ணலாம். அப்புறம் செராமிக் கோட்டிங் பண்ணலாம், பிபிஎஃப் ஃபில்ம் பண்ணலாம். செராமிக் கோட்டிங் உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடு பண்ணித்தரேன். ஓகே, அந்த மாதிரி இருக்குது பிபிஎஃப் ஃபில்மு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் உங்கள் ஷிப்பிங் எங்கே வேணாலும் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் பண்ணலாம். என்ன சிஓடி தான் இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. பட் நம்பி சொல்கிறாங்க, நானும் ஆர்டர் டெலிவரி பண்ணி தான் இருக்கேன். ஓகே, அது மாதிரிலாம் பண்ணலாம். நியர்பை ஏரியா, நியர்பை ஏரியாவில் வந்து அவங்க பிளேஸ்க்கே போய்ட்டு ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுப்போம். ஹோம் சர்வீஸும் பண்ணி கொடுக்கணும். நியர்பை டிஸ்டன்ஸ்னால் ஓகே, எனக்கு கொஞ்சம் லாங்காக இருந்தால் வர முடியாது. பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே அக்செப்ட் பண்ண, எல்லாமே பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் எல்லாமே பண்ணலாம். ஓகே, அண்ட் நம்ம வீடியோ பார்த்து சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஆஃபர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன டிஸ்கவுண்ட் கேட்குறாங்களோ பண்ணித்தரேன். பெட்டர் ஆப்ஷன், என்னால் என்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். கண்டிப்பாக, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். சீக்கிரம் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இப்போ மிஸ்டர் புல்லட்டில் இருக்க 8 to 8 கம்ப்ளீட்டாக என்ன அக்சசரிஸ் இருக்குது, அண்ட் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம். ஷாப்போட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். வேளச்சேரிக்கு முன்னாடி பிரிட்ஜில் நீங்கள் கைவேலி பஸ் ஸ்டாப் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து வந்தீங்க அப்படின்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் தான் ஒன்றே இந்த சைடில், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் அருண் ப்ரோவோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் வந்து ஷாப்போட லொக்கேஷன் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு லொக்கேஷன் சம்மந்தமாக இல்லை உங்களுக்கு டெலிவரி அந்த மாதிரி ஏதாவது நீட் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர் வேறு நம்ம பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன், தேங்க்யூ, பை.